हलो फ्रेंड्स वेलकम टू एमएनडी किचन नम्म इन्नैक्कु पण्ण पोरदु वंदु आप्पम आप्पम मावुलैये ओरु पणियारम काट्टिरुक्केन अदिले ओरु इनिप्पु आप्पमुम इरुक्कुदु पाक्कलाम वांग एप्पडि पण्णलाम मुदल्ल ओरु पात्रम एडुत्तुक्किडुवोम अदिले वंदु 1/2 कप अलवुक्कु पच्चरिसि एडुत्तिरुक्केन अदुवुम सेर्त्तुक्कुवोम 1 कप अलवुक्कु पुलुंगरिसि एडुत्तिरुक्कोम अदुवुम सेर्त्तुक्कलाम इदुक्कु 1/2 कप अलवुक्कु उलुंगु सेर्त्ता पोदुम नम्म 1/2 कप उलुंगु सेर्त्तुक्कलाम ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து மொத்தமா நம்ம வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருவோம் இட்லிக்கு எப்படி நம்ம ஊற வைப்போம் அதே மாதிரி இப்போ நம்ம அரைக்கலாம் கிரைண்டர்ல அரைச்சாலும் சரி நீங்க மிக்ஸர்ல அரைச்சாலும் சரி இப்போ எல்லா அரிசியையும் இது கூட சேர்த்துறோம் நம்ம எப்படி இட்லி மாவு அரைப்போம் அது மாதிரியே சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு உங்ககிட்ட பழைய சாதம் இருந்துச்சு அப்படினாலும் சரி அன்னைக்கு வடிச்ச சாதம் இருந்தாலும் சரி தண்ணியில ஊற வச்சு வெச்சுโกங்க கொஞ்சம் மாவு அரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாதி அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ரைஸை அப்படியே சேர்த்துக்கலாம் இதல பாருங்க இது அப்படியே சேர்த்துக்கலாம் இதுக்கு அப்புறமா எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்கலாம் ஜீனியும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீனியும் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு ஆப்ப கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா வரும்ங்கிறதுக்காண்டி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க போட்டுட்டு நம்ம எப்படி இட்லி மாவு காட்டுறோம் அதே மாதிரி ஆட்டி வச்சிருங்க ஆட்டிட்டு ஓவர் நைட் இத நம்ம வச்சிருவோம் வெளியில உங்களுக்கு நல்லா கொஞ்சம் புளிப்பா புளிச்சு வரும் ஆப்பத்துக்கு அப்பதான் நல்லா மெதுவா வரும் இப்போ இது மறுநாள் காலையில ஆயிருச்சு நான் நைட்டே ஆட்டிட்டேன் மாவு பதம் பாத்துக்கோங்க நம்ம தோசை ஊத்துற மாதிரி இல்லாம கொஞ்சம் கட்டியா வச்சுக்குவோம் இப்போ ஆப்ப பாத்திரத்துல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1/2 கரண்டி அளவுக்கு அப்ப மாவு ஊத்திட்டு நல்லா இப்படி சுழட்டி விட்டுறலாம் சுழட்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இது மாதிரி வரும் நல்ல சாஃப்ட்டா இருக்கும் நான் எண்ணெயே ஊத்தல அதுல அது பாருங்க எவ்வளவு அழகா வருதுன்னு ஒரு வாட்டி நல்லா சுத்தி எடுத்து விட்டுக்கலாம் சுத்தி எடுத்துட்டு நம்ம மாப்போ தனியா ஆயிச்சு ரெடி ஆயிருச்சு இப்போ இது கூட நான் ஸ்வீட் ஒன்னு பண்ணி காட்டுறேன் இனி பாப்போம் 1 கப் அளவுக்கு ஆப்ப மாவு அதே ஆப்ப மாவு அதுல 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சேக்கல இத நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு நம்ம எப்படி ஆப்ப ஊத்துறோமோ அதே இதல ஊத்திக்கலாம் அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 கரண்டி அளவு ஊத்திட்டு சுத்தி விட்டுறோம் ஆப்ப சட்டியை நல்லா சுழட்டி விட்டோம் அப்படினா உங்களுக்கு நல்லா வந்துரும் பாருங்க இந்த மாதிரி பண்ணிருங்க இதுவும் நம்ம மூடி வச்சு மூடி வெச்சுக்கலாம் இப்போ பாருங்க இதுவும் எப்படி வந்திருக்குங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இனிப்பா இருக்கும் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு தேங்காய் பாலோடது நான் போட்டுருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் அனுப்புறேன் நீங்க பாத்துக்கோங்க முதல்ல போட்ட வெள்ளாப்பத்துக்கு நம்ம ஆப்பம் ரெடி ஆயிருச்சு நம்ம இனிப்பா ஆப்பம் இது ரெடி ஆயிருச்சு பாருங்க இப்போ நான் பணியாரமும் இதல காட்டுறேன் பணியாரத்துக்கு அதே அளவு அதே மாவு தான் வெல்லம் போட்டது உங்களுக்கு தேவைனா இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை வச்சிருந்தேன் அதுவும் mix பண்ணிட்டு பணியார சட்டியில ஃபுல்லா எண்ணெய் ஊத்திடுங்க எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஒரு ஸ்பூனா நம்ம பணியாரத்துக்கு எவ்வளவு ஊத்துவோமோ அது பூரா ஊத்திட்டு வேக வச்சிரலாம் மூடி போட்டு இப்போ நான் வெந்திருச்சு கொஞ்சம் அத திரும்ப தரட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி மூணு வந்து வேகமா வெந்துரும் அதனால அது மூணையும் திருப்பியாச்சு நல்ல கோல்டன் பிரவுனா வர வரைக்கும் விட்டுருங்க பாருங்க இப்போ நம்ம பணியாரமும் ரெடி ஒரே மாவுல மூணு இது பண்ணலாம் நான் இனிப்புங்கிறதுனால நம்ம அப்படியே சாப்பிட்டுறலாம் உரப்புக்கு வந்து நான் போட்டுருக்கேன் சுண்டலும் போட்டுருக்கேன் உங்களுக்கு தேங்காய் பாலும் எப்படி எடுக்கிறதுன்னு தேங்காய் பாலோட வீடியோவும் போட்டிருக்கேன் வெள்ளாப்பத்துக்கு பார்த்துக்கோங்க நான் லிங்க் அனுப்புறேன் இப்போ நம்ம பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ குண்டு குண்டா இருக்குது அழகா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பணியாரம் ரவையில அதில் பண்ணுறத விட இது ரைஸில் பண்ணுறது அரிசியில் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எல்லாமே ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா Please like, share, subscribe, and press the bell button.